பன்னாந்தேதி திறந்த தண்ணீர் இதுவரைக்கும் 1.5 மாத காலம் ஆகிவிட்டது. இது வரைக்கும் எங்கள் வயவெளிக்கு இதுவரைக்கும் தண்ணி முறையாக வந்து சேரல. ஆற்றுல வந்து 3 நாளைக்கு தண்ணி வந்தால் 10 நாளைக்கு தண்ணி வர மாட்டேங்குது. நாங்கள் ஆற்றுல நம்பி நாங்கள் பேச விவசாயத்தை தொடங்கிட்டோம். தொடங்கின பிறகு இப்படி வயவெல்லாம் எங்களை வெடிக்க விட்டாங்க. எல்லாம் பொறுக்கு குத்துற அளவில் இருக்குது. மீண்டும் எப்போ தண்ணி வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மழையும் வரல. கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க புதுப்பணத்துறையிலேருந்து இதுவரைக்கும் யாரும் வயவாட்டையும் எட்டி பார்க்கல. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுதான் தெரியல. ஆனால் ஆற்றுல தண்ணி வரலங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம். இன்னும் நாங்கள் வந்து பொய்யும் சொல்லல. ஆற்றுல விசாரிச்சு பாருங்கள். ஒரு முறை தண்ணி வர்றது 3 நாளைக்கு தான் ஆற்றுல ஓடும். 6 நாள் 7 நாள் 10 நாள் வந்து காற்று தண்ணி வர மாட்டேங்குது. எப்படி விவசாயம் பண்ணுறது? குருவை நம்பி நாங்கள் தண்ணியை நம்பி குருவை நட்டுக்கிட்டோம். இப்போ எங்களுக்கு வாழ்வாதாரமே விவசாயம் தான். இது இந்த சூழ்நிலை ஆயிடுச்சுங்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? கருகெல்லாம் கருகி போச்சு. எல்லாம் பாதம் சுற்றில எல்லாம் கருகி போச்சு. எங்களுக்கு கண்டினியூவாக தண்ணி வந்தால் மட்டும்தான் இந்த விவசாயத்தை காண்பிக்கணும். இல்லைன்னா உடனடியாக எங்களுக்கு பார்வையிட்டு இந்த துறையில் உள்ள அதிகாரிகள் வந்து உடனே பார்வையிட்டு எங்களை வந்து இழப்பீடு வழங்கணும். இல்லைன்னா எங்களால் கடனெல்லாம் கட்ட முடியாது.